ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பூமராங் படத்தினுடைய ட்ரெய்லர் விமர்சனம் தான். இந்த விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா. இந்த ட்ரெய்லர்ல அப்படி என்னடா விஷயம் இருக்கு, எதுக்காக இதை பத்தி ஸ்பெஷலா பேசிட்டு வர அப்படின்னாக்கா, சில பேர் சொல்லுவாங்க ஆடியோ லஞ்ச் போயிட்டு வந்து யாரும் தான் பேசுறியா, அப்படிலாம் கிடையாது. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்க வந்திருக்கார் ஆர் கண்ணன் அவர்கள். அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் எடுத்திருக்காரு, ஜெயம் கொண்டான் அந்த ஏகப்பட்ட படம் எடுத்திருந்தாலும், கண்ணீர் காதலே அதெல்லாம் எடுத்திருந்தாலும், இவன் தந்திரன்ல இருந்து அவரோட பேர் தனி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவன் தந்திரன் நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்டயா இருக்கட்டும், நிறைய பீப்புள்ஸ் கிட்ட ரொம்பவே பேசப்பட்ட படம். பிகாஸ் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஸ்டோரியை அழகாக ஹேண்டில் பண்ணி எடுத்திருந்தார் ஆர் கண்ணன் டேரக்டர் அவர்கள். அவர் தான் இந்த படத்துக்கும் பூமராங் படத்துக்கும் டேரக்டர். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, அதர்வா, மேகா ஆகாஷ், ஆர்ஜே பாலாஜி, இந்துஜா, சதீஷ், சுஹாசினி மேடம், இன்னும் நிறைய பேர், ரவிமரியா அப்படின்னு நிறைய கெட்டப்ஸ், நிறைய கேரக்டர்ஸ், இவங்கெல்லாம் நடித்த ஒரு படம் தான். இந்த படத்தினுடைய ட்ரெய்லரில் பார்க்கும்போது நிறைய கட்ஸ் சூப்பர் நல்லாவே இருக்குது. எடிட்டிங் அந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எடிட்டிங் நல்லாயிருக்கும், படமும் அப்படி இருக்குன்னு நம்புகிறோம். படத்தில் ட்ரெய்லரில் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து சூப்பராக இருக்குது. விவசாயம் ப்ளஸ் தண்ணி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பட் அது வந்து ஒரு சிட்டியில் இருக்கிறவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது, ஒரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எப்படி கண்ணுக்கு தெரியுது, அதை வந்து சும்மா அந்த ஃபேஸ்புக் போராளிகள் மட்டுமே போராடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். அது இல்லாமல் களத்தில் நாங்கள் எப்படி பண்ணுவோம், களத்தில் எப்படி இருக்குது நிலைமை அப்படின்றதா இருக்கட்டும், பேசி பேசி ஒரு அணையை அமைக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்கிற டைலாகாக இருக்கட்டும், என்னப்பா இது காஸ்ட்யூமு, நீட் எக்ஸாம் போயிட்டுருக்கேன் அப்போ அதுக்கு தான்ப்பா காஸ்ட்யூம் சதீஷ் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. படமும் அப்படி தான் இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா முக்கியமாக அவங்க வச்ச எல்லா ஷாட்டுமே அது மாதிரி தான் இருந்தது. எதுவுமே ஒரு ஷாட் கூட சும்மா நார்மல் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. கேமரா ஒர்க்கும் சூப்பராக இருந்துச்சு. இதோடைய பாடல்கள் நீங்கள் பார்த்த வீடியோ சாங்ஸ் ரொம்பவே அருமை. இந்த டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கும், நடிச்சிருக்க எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்கும் வாழ்த்துக்கள். ரதன் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர், பாடல்கள் ரெண்டு பாடல் சூப்பராக இருந்தது பாட்டும். ஸோ டோட்டலி இந்த டீமுக்கே ஒரு வாழ்த்துக்கள். இந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ட்ரெய்லரோட லிங்க் இருக்குது, போயிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட விமர்சனம் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கமெண்ட்டுகள் எதிர்த்தாலும் கருத்துக்களாக பதிவிடுங்க. சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.